பிக் பாஸ் சீசன் செவனில் வைல்ட் கார்டு என்ட்ரியாக அர்ச்சனா உள்ளே வந்திருந்தாலுமே அப்போது அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. அந்த சமயத்தில் அவங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்து சப்போர்ட் பண்ணது விசித்ரா மேம். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இதை பற்றி சமீபத்தில் இன்டர்வியூவில் கேட்கக்குள்ள கூட அர்ச்சனா வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு விசித்ரா மேமை வந்து ரொம்பவே பிடிக்கும், அவங்க வந்துட்டு எனக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, கடைசி வரைக்கும் நான் வந்து அதை மறக்கவும் மாட்டேன், பட் ஆனால் இப்போ நான் விசித்ரா மாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அவங்க ஆரம்பத்தில் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க ஆனால் பாதியில் என்னை விட்டுட்டு விலகிட்டாங்க, அவங்க மட்டும் ஆரம்பத்தில் எனக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்னா நான் ரொம்பவே உடஞ்சி போயிருப்பேன். ஏன்னா அந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. அவங்க வந்து என்கிட்ட இத்தனை நாட்கள் வந்து நான் பிக்பாஸ்க்குள்ளே அந்த ஒரு சப்போர்ட்டால் தான் இத்தனை நாட்கள் நான் வந்து பிக்பாஸ்க்குள்ளேயே இருந்தேன், அத்தனை பேரும் என்னை சுற்றி நின்று என்னை டார்கெட் செஞ்ச போது என்கிட்ட உறுதுணையாக இருந்தது விசித்ரா மேடம் மட்டும்தான். ஆனால் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா விசித்ரா மேம் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசவே இல்லை, அதுபோல் நான் விசித்ரா மேம்க்கு ஃபோன் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்க என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்களா இல்லையானே தெரியல, அவங்கள நானாக தொந்தரவு பண்ண மாட்டேன். அவங்க இந்த பேட்டியை பார்த்ததும் என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னு சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்கள நேரில் போய் சந்திப்பேன் அப்படின்ட்டு வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப வைரலாக பரவுச்சு சோஷியல் மீடியாவில். இந்த நிலையில் விசித்ரா அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஒரு வீடியோ மாதிரி வந்து போட்டிருக்காங்க, அதை பார்த்துட்டு ஓஹோ இதனால தான் நீங்கள் அர்ச்சனாவுக்கிட்டேருந்து விலகி இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி எல்லோருமே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இது அதுக்காக தான் இவங்க வந்து இந்த நேரம் பார்த்து போஸ்ட் பண்ணியிருக்காங்களா என்னமோ அப்படின்னும் வந்து ஒரு சில பேர் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, மாயாவும் விசித்ராவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாயா விசித்ரா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் யாரையும் நம்பாதீங்க, உங்களை பற்றி முதுகுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க, நீங்கள் உங்களுக்காக விளையாடுங்க, உங்களை மட்டும் நேசியுங்க, தேவையில்லாமல் அதிக அழுத்தத்தை மண்டையில் ஏற்றிக்காதீங்க, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் என்று நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்லாம் வந்து மாயா அட்வைஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாக பரவுது, நம்ம விசித்ராமாவும் அவங்களுடைய ஸ்டோரி பக்கத்தில் வந்து போட்டிருக்கிறதால எல்லாருக்குமே இதுதான் பதிலா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும், ஆக மொத்தத்தில் மாயா நல்லா மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு கேலியும் கிண்டலும் வந்து இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.